So 8th standard volume 1 Tamil Aangilam Kanithathula ipo aangilam vande paakaporam day 6 vande paakaporam actually inda video eduthu upload pandrappo konja video problem aayiruchu so that day text la dhaan na vande continue panna vendiyadha irukku new books vande illa so sorry for that the degrees of comparison poduva comparison ave rendu quantity thevai இப்போ நம்ம மார்க்கே இருக்கு ஒரு 80 மார்க்ஸ் வாங்கிக்கிறா இன்னொருத்தர் 90 மார்க்ஸ் வாங்கிக்கினா கம்பேர் பண்ணணும் அப்படின்னாவே டெஃபினெட்லி வி நீடு டூ குவான்டிட்டிஸ் அல்லது மோர் தேன் டூ குவான்டிட்டிஸ் ஒருத்தர் வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ண முடியாது இது ஒரு பேசிக்கான விஷயம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 1ல ஆஸ்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டிஸ்கிரைப் மூன் மூன் பற்றி டிஸ்கிரைப் பண்ணினாவே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு என்ன சொல்ல தோணும் மூன் வந்து பிரைட்டாக இருக்குது அந்த பிரைட் அப்படிங்கிறது அந்த மூணு மூன் த நவுன் மூன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் இஃப் இட் கிவ்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு நவுன் உடனே அந்த வேர்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸ்பெஷலாக சொன்ன அப்ஜெக்டிவ் கேர்ள் அப்படிங்கிறப்பல பிரேவ் கேர்ள் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பிரேவுங்கிறது அந்த கேர்ளை இன்னும் கொஞ்சம் அவருடைய டிகிரியை வந்து ஹையராக வந்து சொல்லுது அப்போ அந்த வேர்டு அப்ஜெக்டிவ் ஸோ ஹியர் பிரைட் இஸ் அப்ஜெக்டிவ் ஹியர் பிரைட் இஸ் அப்ஜெக்டிவ் தஸ் என் அப்ஜெக்டிவ் இஸ் எ டிஸ்கிரைபிங் வேர்ட் அண்ட் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நவுன் அப்ஜெக்டிவ்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் த்ரீ ஃபஸ்ட் ஒன் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப அதனுடைய ரெகுலர் அப்ஜெக்டிவ் எப்படி எப்படி இப்போ வேர்பில் வந்து ரெகுலர் வேர்ப் இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி அப்ஜெக்டிவில் ரெகுலர் அப்ஜெக்டிவ் இர்ரெகுலர் அப்ஜெக்டிவ் ரெகுலர் அப்ஜெக்டிவ்ங்கிறது ஒன்றுமே இல்லை ஈஸியாக அதை ஃபார்ம் பண்ணலாம் ஒரு இஆரும் இஎஸ்டியும் போட்டு ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம் இந்த பாசிட்டிவ் எடுக்கிற அத்தனையும் அப்ஜெக்டிவ் தான் இந்த அப்ஜெக்டிவை கம்பேரிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா இஆர் போட்டுரு இஃப் யூ வாண்ட் சேஞ்ச் இட் அ சூப்பர்லேட்டிவ் இஎஸ்டி போடு அவ்வளோதான் பிக்னா பிக்கர் இந்த ஜி வந்து ரெண்டு ஜி வரும் தின் தின்னர் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஜி வரும் சில இதுக்கு மட்டும் தென் க்ளோஸ் க்ளோஸர் லாங் லாங்கர் லாங்கஸ்ட் இந்த இ வருது இல்லையா அந்த லாஸ்ட்டில் சில ரூல்ஸ் இருக்குது இ வர்றப்போ ஜஸ்ட்டு இஆர் இஎஸ்டி ஆரும் டியும் போட்டாவே போதும் தென் இர்ரெகுலர் அப்ஜெக்டிவ்னா இப்போ இது வந்து சிமிலர் ஃபார்மாக தெரியுது பிக் பிக்கர் பிக்கஸ்ட் ஒரு மாதிரி அந்த வேர்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்குது பட் இர்ரெகுலரில் பார்த்தீங்கன்னா தே ஆர் டிஃப்ரெண்ட் குட் பெட்டர் பெஸ்ட் ஒன்றுக்கொன்று சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் பட் மீனிங் வந்து நமக்கு புரியும் ஸோ மச் மோர் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இந்த பியூட்டிஃபுல்க்கு இஆர் ஃபார்மோ இஎஸ்டி ஃபார்மே போட முடியாது பியூட்டிஃபுல்லர் பியூட்டிஃபுல்லஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ தட் யூ ஆர் யூஸிங் மோர் மோஸ்ட் ஃபார் கம்பேரிட்டிவ் மோர் ஃபார் சூப்பர்லேட்டிவ் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும் இந்த மச் மோர் மோஸ்ட் குட் பெட்டர் பெஸ்ட் இதெல்லாம் நீ வந்து ஸ்பெஷலாக யூ மஸ்ட் லேர்ன் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அப்ஜெக்டிவில் வரக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 2ல கம்பேரிங் ஒன்லி 2 ரெண்டு திங்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணுறோம் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறப்போ என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ரூபா இஸ் டால் நேகா இஸ் வெரி டால் இது வந்து ரூபா இது நேகா ரூபா விட நேகா வந்து டாலாக இருக்கா அப்போ இங்கே எப்படி எழுதியிருக்குன்னா நேகா இஸ் டாலர் தேன் ரூபா நேகா இஸ் டாலர் தேன் ரூபா அப்போ இங்கே என்ன ஸ்ட்ரக்சர்னால் இஆரும் தேனும் இங்கே என்ன இருக்குது இஆர் தேன் அப்படின்னு சொல்லி இருக்குது இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட வீடியோ அது டிலீட் ஆனதுனால இதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ விட இவளை விட இவ வந்து ஹைட்டாக இருக்கா அப்படின்னு அர்த்தம் இதே இப்போ திருப்பி சொன்னால் ரூபா வந்து இவ்வளோ மாதிரி ஹைட்டாக இல்லை அப்போ ரூபா இஸ் நாட் ஸோ டால் ஆஸ் இப்போ நமக்கு இதில் என்ன இந்த மீனிங் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனோட ஸ்ட்ரக்சர் என்ன ரூல்ஸ் என்ன இதனோட விதி என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இதனுடைய ஸ்ட்ரக்சரு கம்பேரிட்டிவில் இஆர் தேனு வந்திருக்கு இதுவே பாசிட்டிவ் வந்து சூப்பர்லேட்டிவ் வராது ஏன்னா ஒன்லி டூ திங்ஸ் சூப்பர்லேட்டிவ்னால் மோர் தேன் டூ வரணும் ஸோ ஒன்லி டூ திங்ஸுங்கிறப்போ ஒன்லி பாசிட்டிவ் அண்டு கம்பேரிட்டிவ் அப்போ இங்கே நாட் போட்டு ஸோ போட்டு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா நாட் ஸோ அப்ஜெக்டிவ் ஆஸ் இந்த நாட்டு சோவு அப்ஜெக்டிவ் ஆஸ்ன்னு சொல்லி வரும் ஸோ இதோட ரூல்ஸ் என்ன கம்பேரிட்டிவில் இஆர் தேனும் பாசிட்டிவில் நாட் ஸோ ஆஸ்ன்னு சொல்லி வரும்
இதில் ரெண்டு ரூல்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக ரெண்டு ரூல்ஸ் இருக்கும். இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ரெண்டு பேர்த்தில் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருப்பாங்க. இது வந்து நல்லா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு, இவருடைய ஹைட்டும் இவருடைய ஹைட்டும் கிட்டத்தட்ட என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். இப்போ மார்க்கே வாங்குகிறோம், ஒருத்தர் வந்து 100 100, இன்னொருத்தர் 99.5 அப்படின்னு இருக்கும். அப்போ ரெண்டு கிட்டத்தட்ட சேம் தான், ஆனாலும் 100 தான் பெட்டர். இருந்தாலும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறப்போ இப்போ 5 ஃபீட்டு, இவன் 4.99 ஃபீட். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நரேஸ் இஸ் சாஃப்ட், இது வேறு, இவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் வேறு. நரேஸ் ரொம்ப சாஃப்டானவன். உமா இஸ் ஆல்சோ சாஃப்ட், அவளும் தான், நம்ம உடனே விட்டு கொடுக்க மாட்டோம். ஏ இவளும் தான் ரொம்ப சாஃப்டாக இருப்பா, ரொம்ப ஹார்ஸ் கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்சோங்கிறதுக்கு அதுதான் மீனிங், விட்டு கொடுக்காமல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஆல்சோ. உமா இஸ் ஆல்சோ சாஃப்ட், ஆனாலும் யார், நரேஸை தான் நம்ம மீன் பண்ண முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட தான் இவன் சாஃப்டாக இருக்க முடியுமே தவிர ரொம்ப பெட்டராக இருக்கிறது யார், நரேஸ் தான். அப்போ உமா இஸ் நாட் சாஃப்டர் தேன் நரேஸ், ஸோ உடனே உங்களுக்கு நாட் போட்டுடுறோம், நாட் போட்டு இஆர் போட்டு தேன் நரேஸ் அப்படின்னு சொல்லி போடணும். அப்புறம் இங்கே நரேஸ் வந்து ஆஸ் ஆஸ் சாஃப்ட் ஆஸ் உமா, உமாவை போல் நரேஸும் சாஃப்டானவன், ஆனால் உமா வந்து நரேஸை விட சாஃப்ட்டு அல்ல அப்படின்னு சொல்லி இது வரும். ஏன்னா ஒரு டிகிரி லெவல் குறையுது. இது கம்பேர் பண்ணிக்கலாம், இவங்க ஒரு 5 ஃபீட் இருக்கிறாங்க, 4.99 தான் இருக்காப்புல அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணலாம். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் இங்கே பின்னாண்ட வரப்போகுது. அடுத்தது ஆக்டிவிட்டி, ஒரு டேபிளர் காலமாக அதை நம்ம போட்டுக்கலாம். ஆக்டிவிட்டி 3 பார்த்தீங்கன்னா இங்கே NAT சொல்லி ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கு. இதை ஞாபகத்தில் வச்சுன்னா இந்த ரூல்ஸ் வந்து ஈஸியாக பைகாட் பண்ணிடலாம். N ஃபார் நோ அதர், ஏ ஃபார் எனி அதர், அண்டு T ஃபார் த ப்ளஸ் ESD அது. ஸோ NAT அதை ஞாபகத்தில் வச்சுக்க. அடுத்ததில் VOM வெரி ஃபியூ, தென் ஒன் ஆஃப் த ப்ளஸ் ESD மெனி அதர், இது எல்லாமே ஒரு டேபிளர் காலம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் டைரெக்டாக போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, சுஜித் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ், த ப்ளஸ் ESD ஸ்ட்ரக்சர். ஒவ்வொன்றும் ஒரு அமைப்பு வந்து இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் படி, அந்த ஃபார்முலா படி தான் அந்த சென்டென்ஸை நீ மாற்ற முடியும். கொலகையெல்லாம் சும்மா இங்கிலீஷில் நம்ம எதை வேணாலும் மாற்ற முடியாது. ஸோ த ப்ளஸ் ESD இங்கே என்ன ஸ்ட்ரக்சர், இஆர் தேன் எனி அதர். அடுத்ததில் நோ அதர் ஆஸ் ஆஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூசபிளாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டேபிளர் காலத்தை வச்சுட்டு அப்படியே மேத்ஸ் மாதிரி ஈஸியாக அழகாக எழுதிடலாம். இதனுடைய இது வந்து த ப்ளஸ் ESD இஆர் தேன் எனி அதர் தென் ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ். இங்கே வந்து நோன் வருது இல்லையா, நோன் வரப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து ஸோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையவே சூஸ் பண்ணிக்கலாம், ஸோ அட்ஜெக்டிவ் ஆஸ். அடுத்தது இதில் வெரி ஃபியூ, ஒன் ஆஃப் த ப்ளஸ் ESD தென் மெனி அதர்ன்னு சொல்லி வரப்போது. த டீச்சர் ஸோ வெரி ஃபியூ கேர்ள்ஸ், வெரி ஃபியூவும் ஸ்டார்டிங்லேயே வரும், சென்டென்ஸினுடைய பிகினிங்கில் வரும். நீ எப்படி தேடி தேடி பார்த்தினாலும் அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வெரி ஃபியூ கேர்ள்ஸ் ஆர் ஆஸ் டால் ஆஸ் டன். ஸோ வெரி ஃபியூனுடைய ஸ்ட்ரக்சர் வெரி ஃபியூ ஆஸ் 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 அட்ஜெக்டிவ் ஆஸ். பிரியா இஸ் டாலர் தேன் மெனி அதர் கேர்ள்ஸு. இப்போ இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, தேர்ட் ஒன்ல வந்து இந்த வெரி ஃபியூ, ஒன் ஆஃப் த, இதெல்லாம் வந்து வென் வி கம்பேர் ஒன் ஆர் மோர் திங்ஸ். இங்கே வந்து NAT நாட், தேர்டில் வந்து VOM-ல வென் வி கம்பேர் more than two but they have the similar same qualities and quantities. இதில் வந்து comparing one with more than two, டூக்கு மேலே இருக்கிறவங்களே எல்லாம் கம்பேர் பண்ணுறோம். இதில் டூக்கு மேலே இருக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணுறோம். இன்னும் என்ன வருன்னா, அந்த அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அதே குவாலிட்டிஸும் குவான்டிட்டிஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருது. இது இப்போ சென்டென்ஸை பார்த்தா உங்களுக்கு புரியுது, ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். ஸோ வெரி ஃபியூ வரப்போ ஆஸ் ஆஸ்ன்னு சொல்லிட்டோம், தென் இஆர் தேன் மெனி அதர். அதாவது இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த கேர்ள்ஸுங்கிறது கவுண்ட் பண்ண முடியும், திஸ் இஸ் கவுண்டபிள், 1 2 3 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண முடியும். அதனால் அந்த பாயிண்ட் சொல்ல வந்தது, மெனி அதர் வர்றப்போ பக்கத்தில் கவுண்டபிளாக இருக்கும். மோஸ்ட் அதர்ன்னு வரும், மோஸ்ட் அதர் அப்படின்னு வர்றப்போ
அது வந்து அன்கவுண்டபிள் ஆனால் மெஷரபிள் அந்த மாதிரி வர்றப்போ மோஸ்ட் அது. தென் ஒன் ஆஃப் த வந்தால் கண்டிப்பாக பின்னாண்ட ப்ளூரல் ஃபார்ம் தான் இருக்கும். அது வந்து யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி மாறாத உண்மை. ஏன்னா ஒருவர்கள் அவர்களுள் ஒருவர் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். இங்கே வந்து நிறைய வந்து ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்கு. அதை நான் வந்து பிரித்து எழுதியிருக்கேன். இதில் வந்து இதில் மொத்தம் ஒரு 25 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரெகுலர் அட்ஜெக்டிவ். ரெகுலர் அப்படின்னா ஜஸ்ட்டு இஆரும் இஎஸ்டி ஈஸியாக சேர்த்திடலாம். இங்கே வை வந்தால் என்ன சொன்னேன், ரூல்ஸ் வந்து இஆர் ஐஇஆர் நாட் இஆர் ஐஇஆர் வை வந்தால் ஐஇஆர் தென் ஐஇஎஸ்டி சூப்பர்லேட்டிவில் ஐஇஎஸ்டியும் தென் கம்பேரிட்டிவில் ஐஇஆரும் சேர்த்துனீங்கன்னா பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஈஸியாக எழுதிடலாம். இது வந்து தின் தின்னர் ரெண்டு எண் வந்துடும். தின் தின்னர் தின்னஸ்ட் ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட். இங்கே வை வருது, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்க. கைண்டு கைண்டர் கைண்டஸ்ட். இங்கே வெறும் இ மட்டும் வர்றப்போ இந்த ஒரு ஆரும் ஒரு நை ஒரு எஸ்டியும் சேர்த்துனா ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். வை வருதா, என்ன என்ன நம்ம சேர்த்தணும், ஐஇஆர் சேர்த்தணும் தென் ஐஇஎஸ்டி சேர்த்துனீங்கன்னா வேர்டு வந்து ஃபார்ம் ஆயிடும். இதுவும் வை தான். இது காம் காமர் காமர்ஸ் கூல் கூலர் கூலர்ஸ். இங்கே வை வருது, ஃபாலோ த ரூல்ஸ் தென் பிரேவ். இ வந்தால் என்ன சொன்னேன், இஆர். அடுத்தது இஎஸ்டி தென் சாஃப்ட் சாஃப்டர் சாஃப்டஸ்ட் பொலைட் பொலைட்டர் பொலைட்டஸ்ட் ப்ரௌடு ப்ரௌடர் ப்ரௌடஸ்ட். இர்ரெகுலர் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் சேர்த்த முடியாது. மோர் மோஸ்ட் வந்து சேர்த்தணும். அட்ராக்டிவ் மோர் அட்ராக்டிவ் மோஸ்ட் அட்ராக்டிவ் ஃபெய்த்ஃபுல் மோர் ஃபெய்த்ஃபுல் தென் இது வந்து டிஃப்ரெண்ட்டு. லிட்டில் லெஸ் லீஸ்ட் மச் மோர் மோஸ்ட் குட் பெட்டர் பெஸ்ட் தென் மிஸ்டீரியஸ் மோஸ்ட் முட்டேன் தென் லிட்டில். இதை நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஹேண்ட்ஸம் மோர் ஹேண்ட்ஸம் தென் மோஸ்ட்டு ஹேண்ட்ஸம் ஈகர் மோர் ஈகர் மோஸ்ட் ஈகர் ஜெலஸ் மோர் ஜெலஸ் மோஸ்ட்டு ஜெலஸ்ஸு. இப்போ சேஞ்ச் த ஃபாலோயிங் ஆஸ் டைரக்டட். இது க்வெஸ்சனில் கொடுக்கப்பட்டது. இவால்வேஷனில் இது இருக்குது. வீடியோ டைம் அதிகமானாலும் ஒரே வீடியோவை எடுத்துட்டால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேடுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து ஒரே வீடியோவை எடுத்துறேன். ரோஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மெனி அதர் ஃப்ளவர்ஸ். ஸோ இங்கே மொத்தம் வந்து 7 இருக்குது. இந்த 7 இந்த இடத்துல எழுதியிருக்கேன். பட் இதுக்குரிய ரூல்ஸ் வந்து சேஞ்ச் த ஃபாலோயிங் ஆஸ் டைரக்டட். ரோஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மெனி அதர் அப்படின்ட்டுருக்கா. மெனி அதர் அப்படின்னா எந்த ரோலு, ஹியர் மெனி அதர்னு வர்றப்பே கவுண்டபிள் வந்துடுச்சு. ஏன்னா ரோஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியும். இங்கே தேர்டு தேர்டில் மெனி அதர் இருக்கா. நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும், கம்பேரிட்டிவ். அப்போ ஸோ கம்பேரிட்டிவ் கம்பேரிட்டிவாக மாற்றணும் இல்லையா. ஸோ யூஆர் கிவன் ஃபஸ்ட்டு ஒன்றுங்க இது சூப்பர்லேட்டிவாக மாற்றணும். அப்போ எதை செலக்ட் பண்ணணும், ஒன் ஆஃப் த ப்ளஸ் இஎஸ்டி எழுதுறதுக்கு ரெடியாக இருக்குது. முதல்ல எதெல்லாம் கட் பண்ணணும், எதெல்லாம் எடுத்துடணும், இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் எடுத்துடணும். மோர் எடுத்துடணும் தென் டேன் எடுத்துடணும் மெனி அதர் எடுத்துடணும். எடுத்துகிட்டு ரோசிஸ் என்ன ஸ்ட்ரக்சர் படி, இந்த ஸ்ட்ரக்சர் படி தான் எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. ஒன் ஆஃப் த போட்டுக்க. எப்போவுமே த ப்ளஸ் இஎஸ்டி த வந்துருச்சா, இஎஸ்டி வந்து போடலை, இஎஸ்டி போட முடியாட்டி நம்ம என்ன போடணும், மோஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டணும். இது ஏதோ எழுதாமட்டிருக்கிறேன். ரோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். அதே மாதிரி இங்கே ரொம்ப எடர்னல் ட்ரூத் என்னென்னா, ஒன் ஆஃப் த வந்தால் கண்டிப்பாக எங்கள் ப்ளூரல் தான் இருக்கும். அதை நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். மறந்துடவே மறந்துடாதீங்க. ஒன் ஆஃப் த அப்படின்னு வர்றப்போ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வோ சாரி நவுன் வந்து ப்ளூரலாக தான் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. தென் சி இஸ் நாட் ஸோ பியூட்டிஃபுல் சாரி இன்டெலிஜென்ட் ஆஸ் ரவி. இதை கம்பேரிட்டிவாக மாற்றணும். அப்போது சி இதில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, ஒன்று வந்து ஸ்ரீ ஒன்று ரவி. அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைப். ஃபஸ்ட்டு டைப்பில் ரெண்டு இருக்குன்னு பிகினிங்லேயே சொன்னேன். ஒரு சப்டிவிஷன் ஒன்றும் ஒரு சப்டிவிஷன் டூவும் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவில் நாட் இருக்கும், கம்பேரிட்டிவில் நாட் எடுத்துடணும். இன்னொன்று கம்பேரிட்டிவில் நாட் இருக்கும், பாசிட்டிவில் நாட் வந்து எடுத்துடணும். நாட் இருந்தால் எடுத்துடணும், நாட்டு இல்லைன்னா நாட் சேர்த்து எழுதணும். இப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டினா ஈஸியாக இருக்கும். நம்ம க்வெஸ்சனில் நாட் இருக்குது இல்லையா, அந்த என்வெர்டி நாட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ நாட் இருந்தால் இந்த ஆன்சரில் இது வர்றதில் இருக்காது. ஸோ ரவி இஸ் இப்போ திருப்பணும். இந்த இங்கே வந்து சப்ஜெக்ட்
இதில் ரவிங்கிறது இங்கே கொண்டு வந்துரு, ஷீ அப்படிங்கிறத இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கு. தென் ரவி ஈஸ் இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் எழுதுகிறப்போ ரூல்ஸ் என்ன, இஆர் தேன் இல்லையா? ஸோ இஆர் இங்கே போட முடியாது, இஆருக்கு மேலே மோர்னு போட்டுக்கிறேன். மோர் இன்டெலிஜென்ட் தேன் ஷீ. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம். ரூபா ஈஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ். இந்த இங்கே ஒன் ஆஃப் த வருதா, நான் என்ன சொன்னேன், இங்கே ஃப்ளூரல் வரும்னு சொன்னேன்னா இங்கே ஃப்ளூரல் வந்திருக்கு. ஸோ எதை அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும், ஒன் ஆஃப் த எடுக்கணும், பெஸ்ட்டு எடுத்துரு, பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். இதனுடைய ரூல்ஸ் என்னென்னு பாரு. ஒன் ஆஃப் த வந்தால் ரூல்ஸ் வந்து வெரி ஃபியூன்னு ஆரம்பிக்கும், வெரி ஃபியூ சென்டென்ஸ்னுடைய பிகினிங்கில் தான் வரும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, சென்டென்ஸ்னுடைய பிகினிங்கில் வருங்கிறதுனால பிகினிங்லேயே எழுதிக்க, வெரி ஃபியூ சிங்கர்ஸ். அதே மாதிரி இந்த ஆர் வந்து கண்டிப்பாக ப்ளூரல் தான் வரும். வெரி ஃபியூன்னு வந்தாவே நீ ரெடி ஆயிடணும், என்ன எழுதணும் பின்னாண்ட, ஃப்ளூரல் தான் வரும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ வெரி ஃபியூ சிங்கர்ஸ் ஆர் தென் இது இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு எழுதிட்டாவே ஈஸியாக இருக்கும். ஆஸ் போடு, இங்கேயும் ஆஸ் போடு, நடுவில் அட்ஜெக்டிவ் போடு, நடுவில் அட்ஜெக்டிவ் என்ன, குட், இங்கே என்ன பெஸ்ட்டாக, குட் பெட்டர் பெஸ்ட்டு. அதாவது அந்த டேபிளில் அது இல்லை, நான் எழுத மறந்துட்டேன், இதை கொஞ்சம் ஞாபகம். ஸோ குட் பெட்டர் பெஸ்ட்டு இதை வந்து ஞாபகம் வச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கபூர் ஈஸ் ஆஸ் பாப்புலர் ஆஸ் கான். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பு, ஸோ ஆஸ் ஆஸ்னு வந்துச்சு உடனே கம்பேரிட்டிவ் நாட் போட்டு தான் எழுதணும், ரூல்ஸை மாற்றவே கூடாது. ஸோ இங்கே கான் இதை அப்படியே திருப்பிக்கணும், கான் ஈஸ் நாட் போட்டு இஆர் போடணும், இஆர் போட முடியாட்டி மோர்னு போட்டுக்க, மோர் பாப்புலர் தேன் கபூர். தென் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஈஸ் பெட்டர் தேன் மெனி அதர் சிங்கர்ஸு. இது மெனி அதருங்கிறப்பவே தேர்ட் டைப் இல்லையா. தேர்ட் டைப்பில் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும், பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். பாசிட்டிவ்னு வர்றப்போ வெரி ஃபியூ, வெரி ஃபியூ எங்கே வரும், சென்டென்ஸ்னுடைய பிகினிங்கில் வரும். ஸோ வெரி ஃபியூ சிங்கர்ஸ், வெரி ஃபியூ வந்தால் என்ன சொன்னேன், பின்னாண்ட ப்ளூரல் தான் வரும், அப்போ ப்ளூரலுக்குரிய வேர்ப் வந்து ஆர். ஸோ வெரி ஃபியூ சிங்கர்ஸ் ஆர் ஆஸ் குட் ஆஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம். தென் நெக்ஸ்ட் ஒன், தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. ஸோ த ப்ளஸ் இஎஸ்டி இல்லையா. ஸோ த ப்ளஸ் இஎஸ்டி எங்கே இருக்குது, செகண்ட் ஒனில் இருக்குது. த ப்ளஸ் இதுதான் த ப்ளஸ் இஎஸ்டி, இதனுடைய பாசிட்டிவ் நோ அதர், நோ அதர் சென்டென்ஸ்னுடைய பிகினிங்கில் இருக்கும். ஸோ சென்டென்ஸ்னுடைய பிகினிங்லேயே எழுதிடணும், நோ அதர் லாங்குவேஜ் ஈஸ், வெரி ஃபியூ நோ அதர் இதெல்லாம் சென்டென்ஸ்னுடைய பிகினிங்லேயே எழுதிடணும். நோ அதர் லாங்குவேஜ் ஈஸ் நோ அதர் வர்றப்போ சிங்கிளர் தான் எழுதணும். ஸோ ஓல்டு ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நோன் வந்துன்னாவே ஸோ வந்து ஃபாலோ பண்ணிக்க, ஸோ ஓல்டு ஆஸ் தமிழ். தென் மணாலி இஸ் த கூலஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. ஸோ கம்பேரிட்டிவாக மாற்றணும். ஸோ மணாலி ஈஸ் த ப்ளஸ் இஎஸ்டியா. ஸோ த ப்ளஸ் இஎஸ்டினா இதுதான், என்னவா மாற்றல் இருக்குது, கம்பேரிட்டிவ். கம்பேரிட்டிவில் த ப்ளஸ் இஎஸ்டிக்கு உரிய ஸ்ட்ரக்சர் என்ன, இஆர் தேன் எனியதர், இஆர் தேன் எனியதர். இந்த இஆர் தேன் எனியதரெல்லாம் நடுவில் தான் வரும், வெரி ஃபியூ தென் நோ அதர் இதெல்லாம் தான் சென்டென்ஸினுடைய பிகினிங்கில் வரும். ஸோ மணாலி ஈஸ் கூலர், இஆர் போட்ட தேன் போட்ட எனியதர் போட்ட பிளேஸ் இன் இந்தியா. தேங்க்யூ.